டாக்டர் சுகன்யா, கொங்கனாடு ஹாஸ்பிட்டல் ரேடியாலஜிஸ்ட். டயக்னாஸ்டிக் ரேடியாலஜி அப்படிங்கிறது நம்மளை ஹெட் டு டோ என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நான் இன்வேசிவாக ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிக்கிறது. இதுக்கு பலவிதமான இமேஜிங் மொடாலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குதுங்க. எக்ஸ்ரே, மேமோகிராம், சிடி, அல்ட்ராசவுண்ட், எம்ஆர்ஐ. கொங்கனாடு ஹாஸ்பிட்டல், வி ஹாவ் ஹை என் ஸ்டேட் ஆஃப் மிஷின்ஸ் வித் ரீசன்ட் டெக்னாலஜி அண்ட் வி ஆர் டூயிங் அட் அன் அஃபோர்டபுள் ப்ரைஸ். யூஸ்வலாக உடம்புல தொந்தரவு இருக்கிறப்ப தான் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். பட் சர்டன் அக்கேஷன்ஸில் நம்ம உடம்புல தொந்தரவு இல்லைனாலும் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. யாருக்கெல்லான்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் கேன்சர் இருக்கிறவங்க, உமன் மோர் தேன் 45 to 55 இயர்ஸ், இயர்லி மேமோகிராம் எடுத்துக்கணும். மேமோகிராம் அப்படிங்கிறது பிரெஸ்ட்டை எவாலுவேட் பண்ணுற டெக்னிக். ஏன் மேமோகிராம் அவசியம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 1 in 4 கேன்சர் பேஷண்ட்ஸ் ஆர் பிரெஸ்ட் கேன்சர் பேஷண்ட்ஸ், அண்ட் பிரெஸ்ட் கேன்சர் இஸ் த செகண்ட் லீடிங் காஸ் ஆஃப் கேன்சர் இன் த வேர்ல்ட். மேமோகிராம் எடுத்துக்கிறது மூலமாக பிரெஸ்ட் கேன்சரை ஏர்லியாக நம்ம கண்டுபிடிக்க முடியும், அதனால் கம்ப்ளீட்டாக க்யூரும் பண்ண முடியும். இப்போது லாஸ்ட் இயர் இந்தியாவில் மட்டும் 2 லட்சம் பேர் பிரெஸ்ட் கேன்சர்னால் டயக்னோஸ் பண்ணப்பட்டு அதில் 80,000 பேர் வந்து இறந்துருக்காங்க. ஸோ மேமோகிராம் வந்து இயர்லி 45 to 55 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். இதை வந்து மக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், யூஸ் பண்ணிக்கணுங்கிறது என்னோட விருப்பம்.